மூலக்கனலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளிக்கு உபயே சரணம், நீலத் திருமேனியிலே நினைவாய் நினைவற்று எளியேன் நின்றேன் அருள்வாய், மாலை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவும் நம பார்வதி பதயே ஜெய பராசக்தி மாதா கி, வெற்றிவேல் முருகனுக்கு சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோலா குண்டலீக வரதே சத்குரு ஞானானந்த மூர்த்திக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு சமஸ்த பக்த மண்டலிக்கு. எல்லாம் வல்ல குருமூர்த்தி என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். தேவா ஓம். எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய கற்பனையினாலே இப்புவியினை தோற்றுவித்தார். மகான்கள் கூறுவார்கள், கற்பனை ஆனால் அது சத்தியம். நாம செய்யற கற்பனைலாம் சத்தியம் இல்லை. நாம எவ்வளவோ கற்பனைகள் செய்கிறோம், ஆனால் ஈஸ்வரன் கற்பனை செய்தானால் அது சத்தியம். எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை ஈஸ்வரன் ஒருவனுக்குத்தான் உண்டு. அதனால்தான் மணிவாசக பெருமான் எம்பெருமானை பார்த்து பாடுங்கள், வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டிய அயல் மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணி கொண்ட வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் கருவோயினி. தமிழ் படித்தவர்கள் கருத்து கூறுவார்கள், வேண்டத்தக்கது அறிவோயினி, இறைவா எனக்கு என்ன வேண்டும் என்று நீ அறிவாய். சில விஷயங்கள் எனக்கு தேவையா இருக்கும், ஆனா அது பிறர் அறியா வண்ணம் எனக்கு தேவையாக இருக்கும். பிறர் அறியாவிட்டாலும் ஆண்டவனே நீ அறிவாய். எனக்குள் நானாக இருந்து அருள் புரிகின்ற எம்பெருமானே, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும். வேண்ட முழுதும் தருவோய், நீ உங்ககிட்ட நான் என்னெல்லாம் வேண்டுகிறேனோ அவ்வளவையும் கொடுத்து விடுவாய். இப்படித்தான் கருத்து கூறுவார்கள். மணிவாஜக பெருமான் அவ்வண்ணமா கூறியிருப்பார், நாம வேண்டதெல்லாம் ஆண்டவன் கொடுக்க துவங்கினான்னா இந்த உலகத்தின் கதி என்ன? இந்த உலகம் முழுத்துக்கும் நானே அதிபதியா இருக்கணும். ராட்சசர்கள் அரக்கர்கள்லாம் வேண்டினார்கள் புராண காலத்துல, கொடுத்தானா? அக்னியை மூட்டி தவம் இருந்து தன்னுடைய கழுத்தையே அறுத்து அக்னியில இட்டு தவம் புரிந்தான் ஹிரண்ய கசிபு, சாதாத வரன் கேட்டான், கொடுத்தானா? உலகத்துல என்னை ஜெயிக்க யாராலும் முடியாது இருக்க வேணும்னு கேட்டான் ராவணன் சிவனை குறித்து, கொடுத்தானா? அப்ப எப்படி பாடியிருப்பாரு இவரு? வேண்ட முழுதும் தருவோயின்னா நம்ம வேண்டுவதை முழுதும் தருவான்னா, அப்ப இத்தனை பேர் கேட்டார்களே, வரம் கேட்டார்களே, கொடுத்தானா? ஆண்டவன் கொடுக்கலையே.
இரண்ய கசிப்பு கேட்கிறார், சாகாத வரம் கொடுன்னா. வேண்ட முழுதும் தருவோய்னா இவன் வேண்டியதெல்லாம் கொடுத்திருக்கணுமே, ஆஹா இனிமேல் நீ சாக மாட்டாய், கொடுத்திருக்கலாமே. ஒரு ஆளுக்கு வரம் கொடுத்தா போருமே, கியூ நிற்கும் பெருசா. இப்படித்தான் ஒரு பயல் நின்னா ஆண்டவன் முன்னால போய் தவம் இயற்றி. இந்த பயலுக்கு வயசு என்ன தெரியுமா? 98. கல்யாணமே கட்டல, யாரும் பொண்ணு கொடுக்கலையா, இல்ல இவனுக்கு சௌகரியமா அமையலையா, ஏதோ காரணம் கல்யாணமே ஆகல. வயசு 98. இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ அப்பவோ எப்ப வாய பொழப்பானோ தெரியாது. இருந்தாலும் ஆண்டவனை குறித்து இந்த ஸ்லோகம் மணிமாஜக பெருமான் ஸ்லோகத்தை கேட்டான், ஆஹா வேண்ட முழுதும் தருவான அறைவன் இறைவன் விடக்கூடாது. இவன் தவத்துக்கு நெச்சிய இறைவன் தரிசனம் கொடுத்தான். சில பேர் கேட்பாங்க, இது போன்ற கதைகள்லாம் நம்ம சமயத்துக்கு தேவைதானா? நம்ம சமயத்துக்கு பேரு சமயம்னு பேரு. சமயம் என்றாலே நேரம் என்று அர்த்தம். தத்துவங்களை புரிந்து கொள்ள இது போன்ற கதைகளை மகான்கள் உள்ளே நிரப்பினார்கள். ஸ்ட்ரெயிட்டரே நீ ஆசைப்படாதே என்று சொன்னா ஒரு பயலும் கேட்க மாட்டான். ஒரு கதையை சொல்லி ஆசைப்பட்டவன் கெதிய பார்த்திய, ஓஹோ பயம். ஆனா நம்முடைய சமயத்திலே தோன்றிய அத்தனை கதைகளும், புராணங்களிலே தோன்றிய அத்தனை கதைகளும் நாம் நல்வழிப்பட வேண்டும் என்று ஏற்பட்டவைகளே தவிர ஏதோ பொழுதுபோக்கிற்காக ஏற்பட்டவைகள் அல்ல. சிவபெருமானை குறித்து தவம் இயற்றினாரு மிஸ்டர் 98. இறைவன் இவருடைய தவத்திற்கு மெச்சி தரிசனம் கொடுத்தான். என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவனே மணிவாஜக பெருமான் கூறியிருக்கிறார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அதுல ஒன்னும் பொய் இல்லையா, சத்தியம் தானே ஆண்டவன். அப்படியானா நான் கேட்கறது எல்லாம் கொடுப்பியான். முன்னாலேயே சபாடி நாட்டில் போட்டு ஆண்டவனை திண்டாட வைக்க போறான். ஆர்த்தார் ஆண்டவன் ஏற்கனவே பத்மாசூரனுக்கு வரம் கொடுத்து மாட்டி கொண்டது போதும். இது 2000 பஸ்மாசூரனும் சேர்ந்து ஒரே அவதாரம், 98, இன்னும் கல்யாணம் கட்டல. இவன் என்ன கேட்க போறான் அவருக்கு தெரியுமே. வேண்டத்தக்கது அறிந்தவன் அல்லவாவன் சொன்னார், தம்பி ஒரே ஒரு வரம் தான் கேட்கவன், அதுக்கு மேல கேட்கக்கூடாது. எனக்கு ரொம்ப பேருக்கு வரம் கொடுக்க போகணும், என்ன இந்த மணிவாஜகர ஸ்தோத்திரத்தை படிச்சவன் ரொம்ப பேர் கியூல நிக்கிறான், ஒரே ஒரு வரம் கேளுத்தரேன், ஒரு 5 நிமிஷம் பொறுக்கிறியா? நான் பொறுக்கிறேன். பொறுத்தார் யோஜனை ஒண்ணா, யோஜனை ஒண்ணா என்ன மாதிரி கேட்டாக்க வசதியா இருக்கும்னு பார்த்தோம். சந்தோஷம், வரம் கிடைத்து விட்டது. சாமி கேட்டுமா? கேள்ற. ஒரு அல்ப ஆசை நான் சாகரத்துக்குள்ள, சாகா வரம் உன்னை கேட்பேன், நீ கொடுக்க மாட்டேன். என்ன ரொம்ப பேருக்கு இப்படி கேட்டு கேட்டு கொடுக்காதே போயிட்டேன். அப்படி எல்லாம் தப்பு காரியம் நான் பண்ண தயாரா இல்ல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் செத்துதானே 98 வயசுக்கார சொல்றான். கால் தடிக்க விழுந்தா பையன் கோயிந்தா. 98 வயசு நிரம்பி பாருங்க ஆசைய. நான் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாக போறேன், அதை தடுத்து நிறுத்த ஆண்டவா ஒன்னாலேயே முடியாது, நீ செய்ய மாட்டேன். அப்படி என்ன, நான் சிரஞ்சீவியா இருக்கிறதுக்கு நான் என்ன மார்க்கண்டேயனா? ஒரே ஒரு அல்பாசே சாகரத்துக்கு முன்னாடி என்னப்பா, என்னுடைய கொள்ளுப்பேரனுடைய கொள்ளுப்பேரனுடைய கொள்ளுப்பேரன் அவனுடைய கொள்ளுப்பேரனுடைய கொள்ளுப்பேரனுடைய கொள்ளுப்பேரனுக்கு சிங்கப்பூர்ல தங்க செங்கல்னால கட்டின 108 மாடி கட்டடத்துல என்ன ஆசையை பாருங்க. மொத்த தங்கத்திலேயே தங்க செங்கல்லையே கட்டின 108வது மாடியில தங்க கோப்பையில பால் கொடுக்கறத கண்ணால பார்த்து விட்டு அப்புறம் சாவணும். நாம் என்ன, இந்த கழுத்துக்கு ஏற்கனவே வயசு 98, இதுக்கு கல்யாணமே ஆகலை.
கல்யாணம் ஆச்சுன்னா புள்ள பிறந்தா, புள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு பேரன்னு பேரு. அந்த பேரனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு பேர் தான் கொள்ளு பேரன்னு பேரு. என்ன கேட்டா, என்னுடைய கொள்ளு பேரனுக்குரிய கொள்ளு பேரனுடைய கொள்ளு பேரன் தன்னுடைய கொள்ளு பேரனுடைய கொள்ளு பேரனுடைய கொள்ளு பேரனுக்கு எத்தனை வயசு, எத்தனை வாசம்? ஆக இப்படி கருத்து கொண்டா மணிவாஜக பெருமான் இத்தோத்திரத்தை இறைவனை பார்த்து பாடியிருப்பார். அப்படி அவர் பாடியிருப்பாரானால் இரண்ய கசிப்பு கேட்டானே வரம் சாகா வரம் கேட்டா என்ன சொன்னார், உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்து விட்டால் என்றாவது ஒரு நாள் அவன் மடிந்தே ஆக வேணும். நீ கோட்டீஸ்வரனா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, படிச்சவனா இருந்தாலும் சரி, முட்டாளா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உயர்ந்த பதவிகளை தாழ்ந்து வந்தவனாக இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாத ஓட்டாண்டியா இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் ஒரு நாள் மடிந்தே ஆக வேணும். ஆகையினால அந்த வரத்தை தவிர வேறு வரம் கேளு. அப்படியா? சரி, நான் இரவுல சாகக்கூடாது கொடுத்தேன், பகல்ல சாகக்கூடாது கொடுத்தேன், ஜெயிச்சுட்டான். ஆஹா, உலகத்தில் ரெண்டு தானே இருக்கு, இரவு ஒன்னு இருக்கு, பகல் ஒன்னு இருக்கு, ரெண்டு திரும்பி சாகப்படாதே கொடுத்தார். மனிதனால சாகப்படாது கொடுத்தேன், மிருகத்தால சாகப்படாது கொடுத்தேன், உள்ளே சாகக்கூடாது கொடுத்தேன், வெளியே சாகக்கூடாது கொடுத்தேன், உழைச்சேன். இருந்தா உள்ளனா வீட்டுக்குள்ள, வெளியிலேயே சாகப்படாது, உள்ளே சாகப்படாது. சபாஷ். ஆண்டவன் நன்னா ஏமாந்தான். மேலையும் சாகக்கூடாது சந்தேகம் கொடுத்து, திடீர்னு விமானம் மூலமா போற போது கிருஷ்ணமூர்த்தி பெரிய பதவி வகிக்கிறார். கதைகளில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் மறந்துட்டியலா? என்ன, சில பேருக்கு தான் ஞாபகம், என்ன கற்பனையிலே இருக்காங்க அவங்க. கிருஷ்ணமூர்த்தி சிங்கப்பூர்லிருந்து சென்னைக்கு விமானத்தில் போனார், பத்திரிகையில போடுவான், ஏதாவது ஆச்சு போனார் அதையும் போடுவான். ஒருவேளை மேல செத்துட்டா என்ன செய்து? ஆண்டவனே, நான் மேலையும் சாகக்கூடாது கீழையும் சாகக்கூடாது கொடுத்தேன், இனிமேல் என்னை ஜெயிக்க யாரே வல்லவர் என்று திருப்பினான். கடைசியில் என்னாச்சு? பிரகலாதனுடைய பக்திக்கு ஏற்ப எம்பெருமான் தூணிலே தோன்றினான். மனிதனால் சாகக்கூடாது, மிருகத்தால் சாகக்கூடாது, ரெண்டையும் கலந்தான், நர மிருகமாக ஆனான் நரசிம்ம அவதாரம். எந்த ஆயுதங்களினாலையும் சாகக்கூடாதுன்னா நகத்தை எடுத்துக்கொண்டார், நகம் ஆயுதம் அல்ல. மேலையும் சாகக்கூடாது, கீழையும் சாகக்கூடாது, தூக்கி மடியில போட்டுட்டார். உள்ளையும் சாகக்கூடாது, வெளியையும் சாகக்கூடாது, வாசப்படிக்கு வந்தார். அது உள்ளும் அல்ல, வெளியும் அல்ல. இரவுலையும் சாகக்கூடாது, பகல்லையும் சாகக்கூடாது, அந்தி நேரத்தில் தூக்கி போட்டார். நம்ம என்ன வரம் கேட்டாலும் ஆண்டவன் ஒரு ஸ்பெஷல் லாயர், லூப் ஹோல் அவ்வளவு வச்சிருக்கணும். யார ஒன்னாலும் ஏமாத்தலாம், நமக்குள்ளே சாட்சியா உள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறானே அவனை ஏமாற்றவே முடியாது. ஏமாற்றுவது போல சில சமயம் நமக்கு தோன்றும், சத்தியமா ஏமாத்த முடியாது. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. எப்படி பாடியிருப்பார்னா, அந்த தமிழ் வார்த்தைகளை சொற்களை பிரித்து பார்த்தா தான் எந்த மாதிரி கேட்டிருப்பார்னு புரியும். வேண்டத்தக்கது அறிவோயினி, அங்க அறிவோய் அப்படிங்கிற இடத்துல நிறுத்தணும். வேண்டத்தக்கது அறிவோய், நீ வேண்ட முழுதும் தருவோய். அந்த நீய இங்க கொண்டு சேர்க்கணும், அப்பதான் கருத்து விளங்கும். வேண்டத்தக்கது அறிவோய், நீ வேண்ட முழுதும் தருவோய். ஆண்டவனே, நீ விரும்பினால்தான் நான் கேட்பதை கொடுப்பாய், நீ வேண்ட முழுதும் தருவோய். நீ விரும்பினால்தான் நான் கேட்கும் முழுவையும் குறிப்பிய தவிர நான் கேட்டுவிட்டால் நீ கொடுத்து விட மாட்டாய். மணிவாஜக பெருமான் இடத்துல போய் கேட்கிறார் ஒருவர், ஏய்யா, நமக்கு எவ்வளவோ ஆசை இருக்கு, அவங்கிட்ட போய் கேட்டா அவனா பார்த்து விரும்பி கொடுத்தா தான் உண்டுன்னு அர்த்தம் சொல்றீங்களே, இது என்ன நியாயம்னா? அட முட்டாளே, அறிவு கெட்டவனே, ஆண்டவன் தரிசனம் கொடுக்கிற போது எனக்கு அது வேணும் இது வேணும் நான் கேட்பேன், உன் திருவடி வேணும் என்றும் உன் திருவடி நிழலிலே நான் இருக்க வேண்டும், பிறவா வர வேண்டும்,
இப்பிறப்பு இறப்பு என்ற மறைத்திருந்து விலக வேணும், சிவபதம் கிடைக்க வேணும், மோட்சம் கிடைக்க வேணும், அந்தவரே நீதான் எனக்கு வேணும் கேட்பதை விட்டுவிட்டு ஊர் ஒப்பு பிடிச்ச விஷயங்களை கேட்டா ஆண்டவருக்கு இப்படி தாண்டா பதில் சொல்லுவா. ஆகையால் வேண்டி என்னை பணி கொண்ட ஆண்டவனாக நினைத்தால்தான் நாம் அவனுடைய அடியாராக மாற முடியும். நாம நினைச்ச உடனே அடியாராக மாற முடியாது, அதற்கும் அவன் கருணை தேவை. அப்பேற்பட்ட இறைவன் கற்பனையினாலே உலகங்களை சிருஷ்டி செய்கிறார். ஆண்டவனுக்கு உருவம் உண்டா, அவனுக்கு பெயர் உண்டா? God has no form and he has no name. கடவுளுக்கு பெயரும் இல்லை உருவம் இல்லை. இருந்தாலும் உலகம் தோன்றிய நாளிலிருந்து உருவ வழிபாடு அருவ வழிபாடு என்று இரண்டு வழிபாடுகளை இறைவனே நியமித்தார். உருவம் இல்லாத ஒன்றினை நம்மால நினைக்க முடியாது. அதற்கு ஓர் உருவம் கொடுத்து நினைத்து 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 பிறகு அந்த உருவம் தானாக மறையும், அப்பொழுது அருவ நிலை ஏற்படும். அருவ நிலை ஏற்படுகிற வரையில் முக்தி நிச்சயம் அல்ல. இந்த மைக் இருக்கு, பேசினால் இந்த ஒலியை அழகாக பரப்புகிறது. இந்த ரெண்டு பக்கம் லைட் போட்டிருக்காங்க, சூரிய சந்திரன் கன்னியாகுமரி. நான் படுற அவஸ்தை எனக்கு தெரியும், உங்களுக்கு பிரகாசமா இருக்கும். ஏதோ பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க போகட்டும், எவ்வளவு நாள் நான் இருக்க போறேன், நாளைக்கு ஏதாவது பாத்துக்கலாம் இல்லையா, அதுக்காகத்தான். என்ன சொன்னேன்? ஒலியை பரப்புகிறது இந்த மைக்ரோபோன், வெளிச்சத்தை கொடுக்கின்றது அங்கே உள்ள இரண்டு விளக்குகள். அதுவா கொடுக்குதா? இல்ல, அதனூட ஏதோ ஒன்று இருக்கிறது, அது கொடுக்க செய்கிறது. அதுக்கு பெயர் தான் மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி. Without the existence of the electricity, one cannot enjoy the existence. And the electricity மின்சாரம் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அதனுடைய பயனை நம்மால் அறிய முடியாது, அடைய முடியாது. ஆக இத்தனை விளக்குகள் எரிவதற்கும் இந்த ஒலி பெருக்கி ஒலியை பெருக்குவதற்கும் மூல காரணம் மின்சாரம். இந்த மைக்கு பாருங்கோ உருவம் இருக்கு, இந்த விளக்குகளுக்கு பாருங்கோ உருவம் இருக்கு, ஆனா மின்சாரத்திற்கு என்ன உருவம் என்று இதுவரையில் கண்டுபிடித்தவன் எவனாவது உண்டா? இதுவரையில் ஒரு பயனும் கண்டுபிடிக்கல. எல்லாரும் கண்டுபிடிச்சது என்ன சொல்றதா? மின்சாரத்திற்கு உருவம் இல்லை. அது தீர்மானம். உருவம் இல்லை என்ற காரணத்தினால மின்சாரமே இல்லை என்று எவனாவது கூறுவானா? அதுபோல் ஆண்டவனுக்கு உருவம் இல்லை என்றால் ஆண்டவனே இல்லை என்று எவனாவது கூறினால் அவன் மடையன். இந்த இடத்துல நம்ம பேசுற போது மயக்க பார்க்கிறோம், மயக்க பார்க்கிற போது இந்த உருவம் தெரிகிறது, இந்த ஒலியை இது பெருக்கிறது என்ற போது உள்ளே இருக்கிற மின்சாரத்தை எண்ணுகிறோம். எண்ணத்தினால் தான் அதை அறிந்து கொள்ள முடியுமே தவிர கண்களினாலே காண முடியாது. அதனால்தான் மணிவாசகர் பேசினார், எண்ணம் அனைத்தும் அவன் வசம் வைத்த பின் ஏக்கமும் உண்டமோ. அனைத்தும் அவன் வசம் வைத்த பின் ஏக்கமும் உண்டாமோ, அனைத்தும் அவன் வசம் வைத்த பின் ஏக்கமும் உண்டாமோ, இந்த மண்ணகத்தை
திருவாசகம் கட்டப்பின் மாறுதல் உண்டாமோ. இந்த மண்ணகத்தை திருவாசகம் கட்டப்பின் மாறுதல் உண்டாமோ. ஆக இறைவனை அறிய வேண்டும் என்றால் எண்ணத்தினால்தான் அறிய வேண்டும். அறிய வேண்டும் என்றால் அறிவை பயன்படுத்த வேண்டும். அறிவை பயன்படுத்தி அறிவான அந்த அறிவினை அறிந்துவிட்டால் அந்த அறிவுதான் நான் என்று புலப்படும். தெரியாது, புலப்படும். இதுதான் அத்துவித மார்க்கம், அத்வைதம் என்று கூறுவார்கள். இதற்கு பெயர், இது ஒரு விதமான வழிபாடு, அருவ வழிபாடு. ஆனால் உருவத்தை வைத்துக் கொண்டுத்தான் அருவ வழிபாட்டை அறிய முடியும். அப்படி இரண்டு வழிபாடுகளை இறைவன் நியமித்தார், உருவ வழிபாடு. அதனால் தான் வருணகிரியார் பாடும் பொழுது அருவாய் உருவாய் உளதாய் இளதாய். இது எனக்கு புரியணுமானா முருகா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆண்டவனே, இறைவனுக்கு உருவம் இல்லை ஆனால் உண்டு. இறைவனுக்கு உருவம் உண்டு ஆனால் இல்லை. இது நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் விளக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு எடுத்து சொல்ல, ஐயனே நீ உருவெடுத்து குருவாய் வருவாய். ஏன் வருவாய் சொன்னார்? அதுதான் உண்மையான வருவாய் நமக்கு. பாக்கி ஓடி ஆடி சம்பாதிக்கிற வருவாய் எல்லாம் வருவாய் இல்லை. ஆண்டவன் நேரே வருகிறானே அதுதான் வருவாய், சரியான வருவாய், அழியாத வருவாய், முதலீடு. அப்படி இரண்டு வழிகளை கொடுத்தார். அருவ வழிபாடு வேண்டுமென்றால் உருவ வழிபாட்டை தெரிந்து கொண்டுதான் பிறகு அதை கடந்து அருவ வழிபாடு செல்ல வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி சச்சிதானந்தோகம் சிவோகம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, சிவன் சிவகா அகம், இதுதான் இதை பிரித்த சிவோகம். சிவோகம் என்பதை பிரித்தால் சிவகா அகம், அந்த சிவன் தான் நான், நானே அந்த சிவன். இது விளங்க வேண்டும் என்றால் முதற்கண் உருவ வழிபாட்டினாலே எண்ணத்தை அடக்கி எண்ணத்திற்கு அப்பால் இருக்கின்ற அந்த பேரிரவினை அறிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது புரியுதா இல்ல? கதை தான் வேணுமா? ஒவ்வொரு சமயம் தான் கதை சொல்லி போறேன். கொஞ்சம் தத்துவத்தை பார்ப்போமே. இருக்கவே இருக்கு கதை, இருந்தாலும் சொல்றேன் ஒரு கதை. அறவிட்டு அப்பேற்பட்ட இறைவனை அறிந்து கொள்ள இரண்டு வழிகள், ஒன்று உருவ வழிபாடு மற்றொன்று அருவ வழிபாடு. நம்முடைய சமயம் என்ன புண்ணியம் செய்ததோ, இச்சமயத்திலே உள்ள தத்துவங்களை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டால் இந்த நம்முடைய சனாதன சமயத்திலே பிறந்ததற்கு ஒவ்வொருவரும் பெருமைப்படுவான். ஒரு பைய கேள்வி கேட்டாய், குருஜி எத்தனை கடவுள் உங்க சமயத்தில்? பிள்ளையாருங்கிறான், முருகேங்கிறான், சிவபெருமான், அம்பாளுங்கிறான். அம்பாள் ஏகப்பட்ட திமிசு, நின்ன அம்பாள், உக்காண்ட அம்பாள், ரெண்டு கை அம்பாள், நாலு கை, எட்டு கை, பதினாறு கை, ஒரு வியவஸ்தையே கிடையாது அவங்க சமயத்தில். எத்தனை தெய்வம் நான் அறிவு கட்டவனே, உனக்கு புரிய வைக்கணுமா? வாடா என் பின்னாலே. வீட்டுக்கு வந்தான். நான் தங்கி இருக்கிற இல்லம் சென்னையில், அநேகமா இங்க வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்கேயே இருந்து என் கூட பலகாரம் உண்டு பசியாறி விட்டு போலாண்டா நில்லுன்னு. அந்த வீட்டுல ஒரு பெண்ணு சரஸ்வதினு பேரு, நல்லா சமைப்போம். யாராவது வந்தா அன்னைக்கு நன்னாவே சமைச்சிருந்த. நான் ஒரு நாளைக்கு, மகளே எவனாவது வந்தா நல்லா விருந்தாளி வந்தா நல்லா சமைக்கிறியா, தினம் இது பண்ண மாட்டியான்னு. எனக்கு பண்ண தெரியாதுன்னு இல்ல, மாட்டேன்னு சொன்ன. ஞானம் விருத்தி அடையிறது எனக்கு. கச்சட்டியில மாவு இருந்தது,
எனக்கு இந்த எண்ணெய் ஒத்துக்காதுமா, கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம், அந்த மாவை இட்லியா வாத்து கொடுன்னு. கேஸ் அடுப்பு அங்க நாலு அடுப்பு இருக்கு, ஒண்ணுல இட்லி பானையை வச்சா இந்த மாவை தூக்கி ஊத்தினா இந்த பயலை பக்கத்துல வச்சுட்டேன். இன்னைக்கு நமக்கு பலகாரம் இட்லின்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான். இன்னொரு கல்லுல இதை போடுன்னு, இதே மாவை விட்டு தோசை பண்ணுன்னு. உடனே பக்கத்துல இன்னொரு கல்ல போட்டா ஒரு கரண்டிய வாத்தா ஷைங்கின்னு ஒரு சத்தம், போட்ட உடனே ஷை சத்தம் வரும். அதை ரெண்டாம் தடவை போட்டோன்னா ரெண்டாம் தடவை ஷை வரும். ரெண்டு தடவை ஷை வரதுனால தான் அதுக்கு தோசைன்னு பேர். இந்தியில தோனா ரெண்டு ரெண்டு தடவை அது சத்தம் போடுறதுனால தோசை. முதல்ல போட்டா இன்னொரு திரட்டினான். இந்த பய பார்த்தான், நமக்கு இன்னைக்கு தோசையும் உண்டு இட்லியும் உண்டு தீர்மானம். அவன் முகத்தை பார்த்தேன், அம்மா அந்த கடாயில எண்ணெய் வை, இந்த மாவை உருட்டி அதுல போட்டு எடுன்னு. போண்டா இலையில மூணுத்தையும் போட்டேன். இது என்னடான், இட்லி. இது என்ன தோசை. இது என்ன போண்டா. ஏண்டா போய் சொல்ற இல்லைங்க, இது இட்லி தான், இது போண்டா தான், இது தோசை தான். வேணுமானா வந்து பாருங்க, சிங்கப்பூர்ல எத்தனை ஹோட்டல் வந்திருக்கு தெரியுமா, புதுசு புதுசா. எது வருதோ வரலையோ ஓட்டல் நிறைய வந்திருக்கு எங்க ஊருக்கு. வாங்க குருஜி வந்தா நீங்க சோத்துக்கு பஞ்சமே இல்லை. வாங்க ஏண்டா, உன் கண்ணு முன்னாலதான பார்த்த, கச்சட்டியில உள்ள மாவு ஒரே மாவு. இந்த ரேஸ் கோர்ஸுக்கு சில பேர் போவான், அங்க எப்படி அபிப்பிராயம், பழக்கம் உண்டா? உண்டானா நான் சொல்றது புரியும், உங்களுக்கு உண்டான் கேட்காதீங்க, எல்லாம் கேள்விங்க தான். குதிரையில பணத்தை கட்டி விடுவான், வந்துட்டு இருக்கும். ஆண்டவன ஒரு பைய இப்படி கூப்பிடுறது இல்ல, இந்த வேகம் ஆண்டவனை கூப்பிடுறதுக்கு வந்துடுத்து உருப்பிட்டான். அங்க போய் குதிரைய கூப்பிடுவான், அடுத்த ஜென்மம் இந்த பயல குதிரை தான். தொண்டை வத்தி போகும். அங்க ஒரு பையன் பித்தளை பீப்பாயில வித்துக்கிட்டு இருப்பான், சுட சுட திரவம். தம்பி காபி கூட அந்த பீப்பாயில இருந்து ஒரு டம்ளர் இந்தாங்க காபி அப்படியே குடிச்சிருக்கமா. இன்னொருத்தன், தம்பி டீ இருக்கா, இருக்குங்க, அதே பீப்பாயில இருந்து எடுத்து கொடுப்பான். இன்னொருத்த ஹார்லிக்ஸ், அதே பீப்பாயில இருந்து எடுத்து கொடுப்பான். இன்னொருத்த ஓவல்டீன்மா, அதே பீப்பாய். இது எனக்கு தெரியாது, ரொம்ப நாளா நான் தங்கி இருக்கிற சரஸ்வதி அம்மாவுடைய மாமனார் குஞ்சு மாமா இருக்காரு, அவர் அந்த காலத்துல ரேஸுக்கு போவார். குருஜி அந்த நேரத்துல ஒரே பீப்பாயில இருந்து எடுத்து எடுத்து கொடுப்பான். காப்பிங்கிறவனுக்கும் அதான், தீங்குறவனுக்கும் அதான், ஹார்லிக்ஸும் அதான், ஓவல்டீனும் அதான். அந்த குடிக்கிற கமான் சொல்ற போது ஹார்லிக்ஸ் வேணுங்கிறவனுக்கும் ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கும், அது காப்பி சாப்பிடணும் காப்பி மாதிரி இருக்கும், அவ்வளவு வெறி. அது போல இல மடையா, உன் முன்னால தானடா இந்த பொண்ணு கச்சட்டியில இருந்து ஒரே மாவு. குருஜி நீங்க சொல்றது சரி, அதே உளுத்த மாவு, அதே உளுந்தியும் அதே அரிசியும் போட்டு ஊற வச்சு அரிசி, எனக்கு தெரியாதா? பின்ன ஏன்டா பேரை மாத்திர? பல பெயர்கள் கொடுத்தாலும் இறைவன் ஒருவனே அப்படிங்களான். போனவன் இன்னும் வரல. அது போன்ற நம்முடைய சமயத்திலே எத்தனை தத்துவங்களை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தால்தான் புரியும். ஆக உருவத்தை வைத்துக் கொண்டுதான் அருவ வழிபாட்டை அடைய முடியும். ஏனைய முற்பிறவிகளிலே ஏராளமான உருவ வழிபாடு நாம் செய்திருந்தோமானால் இப்பிறவியிலே அருவ வழிபாட்டுக்கு அது தானே இழுத்துச் செல்லும். நாம் செய்த கர்மாக்கள் வினைகள் வீண் போவதே கிடையாது. நல்லவைகள் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நம்மை தொடர்ந்து பின்பற்றி வந்து நமக்கு அந்த பெரும் பதவியை கொடுக்கின்ற வரையில் இறைவன் சும்மா இருக்க மாட்டான். ஒரு தடவை கோவில் இருக்கும் தெருவு வழியா போனா போதும், விடமாட்டான் ஆண்டவன். நம்ம ரோட்டு வழியா போயிட்டான், இவன் பாதையை மாத்தணும் என்று சொல்லி எத்தனை பிறவி எடுத்தாலும் விடாமல் அவனை தன் வசம் இழுத்துக் கொள்வான். அதுதான் இறைவனுடைய கருணை. வேண்டியம்மை பணி கொண்டாய், இறைவனே வேண்டி நம்மை அடியானாக ஏற்றுக்கொள்ளுவான்.
அதுவரையில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் முயற்சி செய்தால் இறைவன் எளிதாக நம்மை அவன் திருவடிகளிலே இணைத்துக் கொள்வான், பேரருள் புரிவான், பேரின்பன் கிடைக்கும். அதற்காகத்தான் பண்டைய காலந்தொட்டே உருவ வழிபாடு அருவ வழிபாடு என்று இரண்டு விதமான வழிபாடுகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் பெரியோர்கள். அதன் பிறகுதான் கோயில் குளங்கள், புண்ணிய தலங்கள், தீர்த்தங்கள் எல்லாம் தோன்றின. கோயில் எல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், பண்டைய காலத்து மொழி. ஏன்னா ஆண்டவருடைய நினைப்பு நமக்கு வரும். சில பேர் கேட்டா என்ன, ஏங்க நீங்க தான் சொல்லிருக்கீங்களே அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கிறார் ஆண்டவன், எல்லா இடத்துலயும் இருக்கிற போது கோயிலுன்னு ஒண்ணு தனியா தேவையா? நல்ல கேள்வி. ஆண்டவன் இல்லாத இடமே இல்லை, அவன் எங்கும் பரவி இருக்கிறான். எங்கும் பரவி இருக்கிற பொருளுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ஆலயம் தேவையா? ஆலயம் என்றால் என்ன, ஆன்மா லயம் அடைகின்ற இடம் ஆலயம். வெய்ய காலம் ரெண்டு நாளைக்கு முன்னால நான் வந்து இறங்கின உடனே, அது என்ன பேர் அந்த இடம், என்னடா பேர் அந்த லொக்காலிட்டி, பெடோக், பெடோக் தானே, பெடோக்கா பிடோக்கா, பிடோக், அங்கதான் போனேன். முந்தா நாள் ரெண்டு சிஷ்ய பிள்ளை வந்து, குருஜி புதுசா ஒரு பிளாட் எடுத்திருக்கோம், குருஜி திருவடி அங்க படணும், இந்த முறை அங்க வந்து தங்கணும், எங்கேயாவது ஒரு இடம் தங்கணும்டா வரேன்டா. சரி தங்குற இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு முதல் நாள் அழைச்சிட்டு போச்சு உடனே, சனிக்கிழமை ராத்திரி சாயங்காலமா போனோம். பார்த்தா இந்த பையரை கூப்பிட்டேன், இல்லை ரெண்டு தொடப்ப கட்ட வாங்கி கூடிய எனக்கு, ஏன்னா நான் தான் போய் பெருக்கணும், வேலை முடியல, ஏண்டா என்ன பெருக்கிறதுக்காக இங்க வர சொல்றியா, ஒரு வேலையும் முடியல ஒண்ணுத்தையும் காணவிடான். இல்ல குருஜி இந்த கான்ட்ராக்டரோட யுத்தம் பண்ணிருக்கோம், எப்படியாவது கொடுத்துருவாங்க, திங்கட்கிழமைக்குள்ள ரெடி ஆயிடும், செவ்வாய்க்கிழமை குருஜி அங்க மங்களவாரம், எங்களுக்கு மங்களம் உண்டாக வரணும், மங்களவாரம் நல்ல நேரம் பார்த்து அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சேன், அதுக்குள்ள ஒரு அளவு தயார் பண்ணியிருந்தான். ஆனா ஃபேன் இல்லை, எல்லா ஜன்னலையும் சாத்தி வச்சிருக்கு, உள்ள புழுக்கம். என் கூட வந்த ரெண்டு மூணு பசங்க, காத்தே இல்லையே. சரி கதவெல்லாம் திறந்து விட்டான், திறந்தா என்ன, அப்பவும் இல்லை. உடனே ஒரு பைய காடி எடுத்துன்னு ஓடினா, என்னமோ ஒரு ஃபேன், அதுக்கு பேர் வச்சிருக்கான் ஃபேன், கொண்டு வந்தான். சுவிட்ச போட்டா அதுல என்ன 90, 180, 360 என்னமோ நம்பர் போட்டிருக்கு, என்னமோ 90 போட்டிருக்கேன், கொஞ்சம் கணக்கு கணக்கு படிச்சிருக்கேன் அந்த காலத்துல காலேஜில். 90 வந்து இருக்கும் ஆங்கிள், ஏர் வந்து ஸ்ட்ரைட்டா வரும், 90 வச்சேன், அதுக்குள்ள ஒரு சக்கரம், அது கொஞ்ச நேரம் இப்படி போறது, திடீர்னு மறுபடியும் கொஞ்ச நேரம் இப்படி வரும். இந்த பிரதட்சணம் ஒரு தடவை, அப்பிரதட்சணம் ஒரு தடவை, எனக்கு புரியல. சரி இந்த 180 என்ன ஆறு பார்க்கலாம், அதை கொஞ்சம் அது ரெண்டு சுத்து இப்படி, அப்புறம் ரெண்டு சுத்து இப்படி. சரி எனக்கு ஆசை, கியூரியாசிட்டி எவனை விட்டுது, 360 வச்சேன், ஒரே வேகம், மொத்தமா ஒரே பக்கமா சுத்தின்றது, அப்பாட. என் பின்னால ஒரு பயணிக்கிறான், குருஜி காத்து வருது, அவன் அனுபவிக்கிறான். நன்றாக ஆராய்ந்து பார்ப்போம், ஏற்கனவே அந்த அறையினுள்ளே சென்ற பொழுது காற்று இல்லையா? ஆனா காத்தே இல்லைன்னு தான் சொல்றோம். சேனை போட்ட உடனே அது சுத்துற போது வெளியில போய் தண்ணி வாங்குற மாதிரி, இதுவும் மலேசியாவுக்கு போய்
அங்கிருந்து காத்தியும் வாங்கிட்டு வந்து விடுதா நம்ம கிட்ட. ஏற்கனவே காற்று இல்லாவிட்டால் மனிதனால வாழ முடியாது. அந்த அறையிலே காற்று இருந்தது, இருந்த காற்றினை உணரும்படியான தன்மையிலே நாம் இல்லை. அந்த ஃபேன் சுற்றின உடனே எங்கேயோ போய் கடன் வாங்கி வரவில்லை காற்றினை, அங்கேயே எங்கும் பரவி இருக்கிற காற்றினை காற்று இங்கே இருக்கிறது என்று நம்மை உணர்த்தியது. அதுபோல பரம்பொருள் எங்கும் பரவி இருந்தாலும் ஆலயத்தை பார்க்கிற பொழுது ஓஹோ இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்ற எண்ணம் நமக்கு தோன்றும் என்பதற்காகத்தான் ஆலயங்களை படைத்தார்கள். ஆலயம் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. அதை பார்க்கின்ற பொழுதாவது இறைவனுடைய திருநாமம் அந்த திருவுருவன் எண்ணம் நமக்கு வருமே. அந்த ஒரு வினாடி காலமாவது அந்த எண்ணம் நமக்கு வருமானால் அது நாளடைவிலே இட் வில் அக்யூமுலேட் இட் செல்ஃப். ஓர் பிறவியிலே ஒன்னை கொண்டு நெருக்கத்திலே நிறுத்திவிடும். கோயிலுக்குள்ள நுழைஞ்சோம், கும்பகோணம் நல்ல ஊர், கேள்விப்பட்டிருக்கீல, உங்களுக்கு தெரியாதா? தமிழகத்திலே தென்னகத்திலே தஞ்சை மாவட்டம், தஞ்சை ஜில்லாவிலே அமைந்த ஒரு புண்ணிய கேத்திரம் கும்பகோணம். நான் அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவேன், கும்பகோணமே கோணம் குரவர் நட்டதீசோளம் ராமர் விட்டார் பாணம் அந்த வழியா போச்சு காணம் காணம் கும்பகோணமே கோணம். வேடிக்கையா பாடுற வழக்கம். எல்லா புண்ணிய நதிகளும் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அங்கு மகாமக குளத்திலே வந்து இணைகின்றன. அம்மகாமக குளத்திலே மாசி மகத்தொன்று குளித்து விட்டால் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் குளித்த புண்ணியம் கிடைக்கிறது என்று தலபுராணம் கூறுகிறது. நம்புகிறோம், நம்புவதுதானே நம்முடைய சமயம். அங்கே ராமசாமி கோயில் 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே ரொம்பவும் தொந்தரவு செய்தார்கள். குருஜி அங்க வர வேணும், உபன்யாசம் பண்ணணும்னா இப்ப போறதில்லை அதிகமா. ஏன்னா ஏதோ நாம் அறிந்ததை ஜனங்களுக்கு தெரிவித்து 1000 பேர் கேட்டா ஒரு 5 பேர் மேலுக்கு வரமாட்டானாங்கிற தாபத்தில் சொல்றேன். ஆனா ரொம்ப பேர் என்ன, ஒரு ப்ரொஃபஷனல் உபன்யாசகனா நினைச்சு விடுறானுகள். ஒரு துறவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த முறை மறந்து போவது. ஞானிகளை எப்படி வரவேற்கணும், துறவிகளை எப்படி வரவேற்கணும்னு மறந்து போறது. நல்லா கதை சொல்லுவார் சாமியார் அப்படிங்கிறான் ஒருத்தன். இந்த இழவுக்காக நான் போறதே கிடையாது, தேவை உள்ளவன் கிட்ட வந்து கேட்டு போய் தொலை கேட்டான். கேட்டான், சாமியார் எங்க ஊர்ல ஒரு 10 நாள் கதை சொல்றீங்களா, என்ன வேணும்னா, நீ என்ன விட்டு போக வேணும்னு சொன்னேன். காசு கொடுத்து விட்டால் கருத்து வந்து விடுமா, தத்து வந்து விடுமா, ஆண்டவன் அருள் வந்துடுமா? பெரியவர்கள் சொல்ற பொழுது எத்தனையோ சொற்களிலே நமக்கும் அங்கே ஒரு இடம் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே மேலுக்கு வரத்துக்கு வழிய பார்க்கணும். இந்த காசு பணமும் கூட வருமா, காதருந்த ஊசியும் வாராதிகள் கடை வழிக்கேன்னு பெரியவர்கள் சொன்னது பொய்யா? ரொம்பவும் தொந்தரவு செய்தாங்களேன்னு போனேன். ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, இந்த பசங்க மடக்கிட்டானுகள். 21 நாட்கள் விடாமல் கதை, பல மகான்களுடைய சரித்திரங்களை சொல்லிக் கொண்டு வந்தேன். ரொம்ப வருஷம் 60 நாள் 70 நாள் 90 நாள் விடாம சொல்லுவேன். இப்ப முடியறதில்லை. நேரத்துக்கு சொன்னேன், இளைய பசங்களா, என்னால இந்த 1.5-2 மணி நேரம் முடியாது, இந்த முறை ஏதோ எனக்கு ரொம்ப கெஞ்சி நிலையில வந்தேன், எனக்கு முடியல, 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு என்னால பேச முடியாது. இப்படித்தான் நேத்தி போய் மேடையில உக்காந்து 1.5 மணி நேரம் பேசுறவன் ஆண்டவன் என்ன 2.5 மணி நேரம் பேச வச்சுட்டான். சரி, இதுவும் அவன் திருவுளம் போலன்னு விட்டுட்டேன். இன்னைக்கும் 8:30 முடிச்சணும்ன்ற எண்ணம் தான். 8:45 ஆயிடுது, முடியல. உடல் தானே, ஏதாவது ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். திடீர்னு கிளம்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்கே குருஜி போயிட்டு வரமே, ஒத்தனை கொத்தன் குஜன வச்சிருப்பான், ஒரு பயலும் பணம் தூக்க வரமாட்டான். எனக்கு தெரியும், எல்லாரையும் தெரியும். அதனால தான் நான் ஒரு பாட்டே எழுதினேன்,
உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே குருநாதனை தவிர, உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே குருநாதனை தவிர, உடனடிந்து உயிர் நீங்க ஒரு பொருளும் கூட வராதே, உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே. நான் யாரையுமே சத்தியமா நம்புறது குருநாதன் ஒத்தரத்தான் நம்புவேன். 21 நாட்கள் அங்க எங்க ஊர்ல கடவுளே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கட்சியே இருக்கு. அதுல சில பேர் வந்து உட்கார்ந்து கர்ணகேக்க வந்தான். தினமும் ஆண்டவனை பற்றியும் அடியார்களை பற்றியும் பேசுற உடனே பசங்களுக்கு பொருட்கள ஒரு பய நடு கூட்டத்தில் எழுந்த ஒரு 10,000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இடம் இல்ல, பஸ் எல்லாம் ரூட்டை திருப்பிட்டானுங்க. மெட்ராஸ்ல இருந்து ஊரை பார்க்கறதுக்கு 4-5 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒரு அம்மா கேட்டா, குருஜி சிங்கப்பூர்ல உங்க உபன்யாச கூட்டம் வருமான? நம்ம ஊர் மாதிரி இல்ல, அவ்வளவு கூட்டம் கிடையாது அங்க. இந்த கூட்டத்தை நீ பாத்திருக்கிய, இந்த கூட்டம் வேற, அந்த கூட்டம் வேற, ஆனால் நாட்டமுடையவர்கள் அங்க ஏராளம்னு பதில் சொன்னேன். நேற்று கதைக்கு வந்துட்டு குருஜி நிஜமாவே இங்க உள்ளவங்களுக்கு ரொம்ப பக்தின்னு இந்த அம்மா சொன்னான். எனக்கு பெருமையா இருக்கு. நடுவுல எழுந்தோம், சாமியார இன்னமும் ஆண்டங்க கோயிலே குளம் பாட்டுக்கு விடுறிய. எங்க ஊர் பாஷ. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உன்னால பதில் சொல்ல முடியுமா? நடுச்சபை எழுந்து கேட்டு விட்டான். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய திறமையை குருநாதர் அருளி இருக்கிறார்கள் நம்பிக்கை எனக்கு உண்டு. யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொல்வது எனக்கு எந்த ஊரும் எல்லா ஊரும் நம்ம ஊரு தான். வர வேணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. வர வேண்டும் என்று குருநாதன் விரும்பினால் வருவேன். பேசப்படணும்னு அவன் நினைச்சதா பேச முடியும், பாடணும்னு அவன் நினைச்சதான் பாட முடியும். பாட வேண்டும் என்று பரமன் நினைத்து விட்டால் பாறையும் கவி பாடுமே. பாட வேண்டும் என்று பரமன் நினைத்து விட்டால் பாறையும் கவி பாடுமே. அவன் நினைச்ச பாறை கூட கவி பாடு. என்ன கேட்டான் கேள்வி? சாமியார நீ தினம் இந்த சாரங்கராஜா கோயிலுக்கு போறதாக கேள்விப்பட்டேன். எனக்கு சந்தோஷம், அவன் வாயில ஒரு தடவை சாரங்கராஜான்னு வந்தது. ஆண்டவன் பேரு சரி, இந்த பய விழுந்தான், இவனை காப்பாத்திடுவோம்னு ஒரு நம்பிக்கை. அவன் அந்த ராஜகோபுரத்தை பார்த்தியா? அவன் இன்ன இன்ன பொம்மைங்க வச்சிருக்காங்க பார்த்தியா? சிற்ப சாஸ்திரத்துல ராஜகோபுரம் கட்டுகின்ற பொழுது, இங்க ராஜகோபுரம் அம்பிகை அருமையாக கட்டி கொண்டிருக்கிறாள். இங்க உள்ள பக்தர்களுக்கெல்லாம் அவளிடத்துல அவ்வளவு ஈடுபாடு, அழகான சிற்ப வேலைகளோட ராஜகோபுரம் உள்ள பார்த்து கொண்டேதான் வந்தேன். நேற்று முந்தான இந்த வழியா போற போது பார்த்தேன். உள்ளேயும் பிராகாரம் வரபோது அற்புதமான உயிரோட்டம் இருக்கிறது சிலைகளிலே, சிற்பங்களிலே. இந்த ராஜகோபுரம் கட்டுகிற பொழுது சிற்ப சாஸ்திரம் சொல்லுது, கஷ்யபர் என்று ஒரு மகரிஷி, சிற்ப சாஸ்திரத்துல கஷ்யபரை விட்டா வேற யாரும் கிடையாது. அவர் சிற்ப சாஸ்திரம் கஷ்யபர் எழுதியிருக்கார். சாதாரண ஒரு குளம் வெட்டணுமா, எங்க வெட்டணும்? மாலிகாந்தே தூ சோமாம்சே உபஸ்தானம் உதாகிருதம். இது கஷ்யபருடைய சிற்ப சாஸ்திரம். குருஜிக்கு இது தெரியுமா? எது தெரியாதுன்னு எனக்கே தெரியாது, எல்லாம் குருவருள். இந்த சிற்ப சாஸ்திரத்துல ராஜகோபுரம் கட்டுற பொழுது பல சிற்பங்கள் பொம்மைகள் வடிக்கிற பொழுது காமசாஸ்திரத்துக்கு ஏற்ப பொம்மைகளும் வைப்பார்கள். காமசாஸ்திரம் கொக்கோகம், அதற்கு ஏற்ப ஒரு சில பொம்மைகளை வைத்தே ஆக வேண்டும். அது என்ன சொல்றாங்க எல்லாரும், அது திருஷ்டிக்காக வைக்கிறது.
ராஜகோபுரம் ரொம்ப அழகா இருந்தது, அது திருஷ்டி பட்டு சில பேர் பார்வை இருக்க அனுபவம் வேற ஒன்று. காமசாஸ்திரம் உள்ள பொம்மைகள்லாம் வச்சிருக்கு, இதுதான் உங்க சாமி கோயிலான்னு கேட்டான். என் சரியான கேள்விடா கண்ணா, பதில் சொல்றேன். ஆமா, நீ உள்ள போய் பெருமாள் இருக்காரு சாரங்க ராஜா அவரை பாத்தியான்னு. நாங்கெல்லாம் போறதில்லைன்னு. அட முண்டாம், நீ மட்டும் இல்லடா, உன்ன மாதிரி இந்த உலகத்துல ரொம்ப பேர் இருக்கான். காமத்தை கண்டவன் கடவுளிடத்திலே போவதில்லை. காமத்தை கண்டவன், காமத்திலே விருப்பம் உள்ளவனுக்கு கடவுள் கிட்ட இருக்க மாட்டார், எட்டிதான் இருப்பார். இவனுக்கு எண்ணமும் அங்கே போக தோன்றாது. இந்த ராஜகோபுரத்தில் இவ்வளவு பார்த்தியே, நாளைக்கு நீ உள்ள போய் பார்த்துட்டு வா, அப்புறம் பதில் சொல்றேன். இந்த பய போனாயா அடுத்த கருப்பு சொக்காயோட உள்ள போனான். அங்கே சாமி கருப்பா இருக்க, இந்த சந்து பயிருக்கு சந்தோஷம். நம்ம மாதிரி ஒரு உடம்பே கருப்பு, நமக்கு டிரெஸ் தான் கருப்புன்னு வெளில வந்தான். சாமியார போயிட்டு வந்தேன், என்ன பார்த்த அங்க இப்படி இல்லை அருவு கட்டவனே இதாண்டா. ஆண்டவரை நோக்கி ஒருவன் செல்ல துணிந்து விட்டால் ஆண்டவன் நினைப்பானாம், நிச்சயமாக இவன் நம்மிடே வருவதற்கு தயாராக இருக்கிறானா என்று. நம்மை சோதிப்பதற்காக நமக்கு முதலிலே காமத்தை காட்டுவான். அந்த காமத்தை ஜெயித்தால்தான், அந்த காமத்தை தாண்டி வந்தால்தான், அந்த காமத்தை பாராமல் வந்தால்தான், அந்த காமத்தை அடையாமல் வந்தால்தான் கடவுளின் திருவடியை அடைய முடியும் என்ற கருத்தினை நாம் புரிந்து கொள்ளத்தான் ராஜகோபுரத்திலேயே இப்படி வைத்தார்கள். உள்ள இருக்கிறதா பார்த்தையா, அங்கே ஆண்டவனுடைய திருவுருவத்தை தவிர வேறு ஏதும் கிடையாது. அடுத்த நாள் ஒரு 30-40 பேர் வந்தாங்க. சாமி உங்க கையால திருநூறு கொடுக்கணும், அத்தனையும் சொக்காயும் எடுத்தான், தூக்கி போட்டான், விபூதி எடுத்து போயிட்டான். ஆக ஆலயம் கட்டுவதோ, ஆலயங்கள் அமைப்பதோ, மூர்த்திகளை சமைப்பதோ நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக இது பெரியவர்கள் பண்டைய காலம் தொட்டு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கோயிலுக்கு வரோம், ராஜகோபுரம் தாண்டி உள்ளே வந்தால் துவஜஸ்தம்பம், சிவன் கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்குவோம். துவஜஸ்தம்பம், அப்புறம் ஒரு பலிபீட்டம், அப்புறம் ஒரு நந்தி, மூலஸ்தானத்திலே கல்லினாலே செய்யப்பட்டு சிவலிங்கம். லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா பணம் செலவு பண்ணி ஆலயத்தை கட்டிவிட்டு உள்ள ஒரு தங்கத்தில சிவலிங்கம் பண்ணி வைக்கக்கூடாதா? ராமேஸ்வரம் கோயிலுக்கு போவோம், திருவண்ணாமலை கோவிலுக்கு போவோம், காஞ்சிபுரம் கோவிலுக்கு போவோம், இவ்வளவு பெரிய ஆலயத்தில் மூலஸ்தானத்தை கல்லிலே படைத்து வைத்திருக்கிறார்கள். தங்கத்தில் வைக்க கூடாது, அன்னைக்கே தெரியும் கிளப்பிடுவாங்க. கல்லிலே சமைத்தார்கள் எதற்காக? சரி, போனா போகுது, மூலஸ்தானம் தான் கல்லு, உற்சவ மூர்த்தியாவது தங்கத்தில் வைக்கப்படாதா, வெள்ளியில வைக்கப்படாதா? இல்லை, செப்பிலே சமைத்தார்கள். அந்த உற்சவ விக்கிரத்தை வார்க்கிற போது செப்பு லோகம் அதிகமா இருக்கும், செம்பு அதிகமாக இருக்கும். செம்புதான் முக்கியம். ஏன் பள்ளிக்கூடத்தில் படிச்ச ஞாபகம் உங்களுக்கு இருக்கும், பழைய காலத்தில் கற்கால மனிதர்கள் நெருப்பை எப்படி உண்டாக்கினார்கள்? ஒரு பையனை பார்த்து வாத்தியார் கேட்பார். பழைய காலத்தில் கற்கால மனிதர்கள் சிக்கி முக்கி என்ற கல்லை எடுத்து ஒன்றோடு ஒன்று உராய்ந்து நெருப்பை கண்டுபிடிப்பார்கள். இதுதான் நம்ம பதில். சிக்கி முக்கின்னு ஒரு கல், இந்த கல்லை ஒன்றோடு ஒன்று உறைந்தால் நெருப்பு வரும். அப்ப கல்லிலே நெருப்பு இருக்கிறது என்று நமக்கு தெரியும், இது சயின்ஸ். அந்த நெருப்புக்குத்தான் நம்முடைய புராணங்கள் கூறுகின்றன, ஜோதி. ஆண்டவன் ஜோதி வடிவமானவன், அவன் கல்லினுள்ளே இருக்கிறான், ஜோதி கல்லுக்குள்ளே இருப்பதால் ஆண்டவன் கல்லுக்குள்ளே இருக்கிறான் என்ற நம்பிக்கையை நமக்கு உண்டு பண்ணுவதற்காக கல்லிலே சமைத்தார்கள். ஆனால் உற்சவத்தை செப்பு விக்கிரகத்திலே ஏன் சமைத்தார்கள் என்றால், இன்னைக்கு பாருங்க, உயர்ல அலுமினியம் உயரை விட்டா செம்பு உயர் தான் இருக்கு. இந்த செப்பு கம்பிக்கு மின்சாரத்தை விரைவாக பாய்ச்சும் தன்மை உண்டு. அதனால தான் உற்சவ மூர்த்திய செப்பு விக்கிரகத்தில் படிச்சா, ஏன் மூலஸ்தானத்துக்கு இருந்த அனுகிரகத்தை வீதி உலா வரும் பொழுது அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க செப்பு. கொடிமரம், ஆண்டவன் கொடி கட்டி பறக்கிறான், நான் இங்க இருக்கிறேன் வாருங்கள், மேல மணி கட்டி இருப்பான்.
இந்த காற்றிலே மணி அடிக்கிற போது எங்கோ செல்கிறவனுக்கும் கொடிமரத்தினுடைய மணி கேட்கிறது என்று இறைவன் ஞாபகம் வரும் வருவான். வந்தவுடனே பலிபீடம், அப்புறம் நந்தி. இது என்ன? நாம் செய்த வினைகள், நம்முடைய அகங்காரம், நம்ம ஆணவம், நம்ம திமிரு எல்லாத்தையும் அங்க ஆண்டவன் சன்னதியில பலி கொடுக்கணும். எதை கொடுக்க வேண்டும்? நம்முடைய தீவினைகளை பலி கொடுக்க வேண்டும். எத்தனையோ நல்லதுன்னு நினைப்போம், கெடுதலும் நினைப்போம், எத்தனையோ கெடுதல் நினைச்சிருப்போம். அங்க வந்த உடனே வணங்குறோமே, என்ன அர்த்தம்? இந்த தலையை வணங்கினாலே திமிரு குறையறதுன்னு அர்த்தம். அகங்காரம் குறைகிறது, ஆணவம் குறைகிறது. ஆண்டவன் சன்னதியில தலை வணங்கி வணங்குகிறோம். அப்ப பலிபீடத்தில் பலி கொடுக்க வேணும் நாம் செய்த தீவினைகளை. நம் தீவினைகள், நம் தீவினைகள், நம் தீ, நம் தீ, நம் தீ, நந்திய படைச்சார். நம்முடைய தீவினைகளை அங்கே பலி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி புராண காலந்தொட்டே இது போன்ற உருவ வழிபாட்டை அமைத்து இதன் மூலமாக அருவ வழிபாட்டினை சொல்லிக் கொடுத்தார்கள் மகான்கள் புராணங்களின் வாயிலாக. லிங்கம் எப்படி தோன்றியது என்று கதை, அது பெரியது, குறுக்கி பேசுவோம். ஒரு சமயம் மகரிஷிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து உலகத்தினுடைய நலனுக்காக பெருத்ததொரு யாகம் செய்தார்கள். யாகத்திற்கு தலைவனாக யாரை வைப்பது என்று இவர்களுக்குள்ளே சர்ச்சை. ஒரு பாரார் கூறினார், அனைவரையும் படைக்கின்றவன் பிரம்மதேவன், இந்த யாகத்திற்கு தலைவனாக பிரம்மாவை வைக்க வேணும். இன்னொரு கோஷ்டி, முடியாது, என்னதான் படைத்தாலும் சோறு போட்டு காக்கும் தெய்வம் மகாவிஷ்ணு, அவரைத்தான் தெய்வமாக வைக்க வேண்டும். இல்லை இல்லை, அருளை அள்ளி கொடுப்ப பரமேஸ்வரன், சிவனைத்தான் வைக்கணும். மூணு கோஷ்டி பிரிஞ்சு, பிரம்மா வைக்கிறதா, விஷ்ணு வைக்கிறதா, சிவன் வைக்கிறதா. இவர்களுக்குள்ளே பிருகு என்னும்படியான ஒரு மகரிஷி தேர்ந்தெடுத்து மூவுலகமும் சென்று யாரை வைக்கலாம் என்று நீரே தீர்மானித்து வாரும் என்று அனுப்பினார். பிரம்மலோகம் போனார் பிருகு. இவர் தவத்தின் வலிமையினாலே உள்ளங்காலிலே இவருக்கு ஒரு கண்ணுண்டு. அதிக தவ வலிமை பெற்ற காரணத்தினாலே உள்ளங்காலில் ஒரு கண்ணு. ஆகையால தவத்தின் வலிமையினாலே இவருக்கு ஆணவம் மிகுந்து விட்டது. ஆண்டவனுக்கு எது ஒன்னாலும் பிடிக்கும், ஆணவம் பிடிக்காது. ஆணவம் மிகுந்த இவர் பிரம்மலோகம் போனார். வந்தவரை கவனியாது இருந்தான் பிரம்மதேவன். கோபம் கொண்டார், சாபம் கொடுத்தார். வந்தவனை கவனியாது இருந்த உனக்கு கோயில் வழிபாடு இல்லாது போகட்டும் என்று சாபம் கொடுத்தார். அன்றிலிருந்து பிரம்மதேவனுக்கு கோயிலே கிடையாது. அடுத்தபடியாக நேராக திருக்கையிலாய போனார். அதல பிரதோஷம். உமையவளோடு இணைந்து நாரணன் மத்தளம் கொட்ட, நந்தி மத்தளம் கொட்ட, தும்புரு யாழை மீட்ட, நாரதர் கானம் பண்ண, சனகாதி முனிவர்கள் சுத்தி நின்று கொண்டு கிண்ணாரம் தட்ட, பூதகணங்கள் யட்சகணங்கள் கிண்ணரகணங்கள் எல்லாம் நர்த்தனமாட, நட்ட நடுவிலே விநாயக பெருமானை ஒரு கரம் பிடித்து, முருகனை ஒரு கரம் பிடித்து, உமையவளோடு ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கிறான் திருக்கயிலாயபதி சங்கரன் பரமேஸ்வரன் சிவபெருமான். இந்த நேரம் பார்த்து பிறகு உள்ள போனார் கோபத்தோடு. ஹே மகேஸ்வரா, பிரம்மலோகம் சென்றேன், என்னை கவனியாது இருந்து விட்டார், சாபம் கொடுத்தேன், நீயாவது என்னை வா என்று வரவழைத்து விடு, வரவேற்பு கொடுன. சிவபெருமானுக்கு தெரியும், கௌரி பார்த்தா, சுவாமி பிருகு வருகிறார், மிகுந்த கோபத்தோடு வருகிறார், பிரம்மலோகத்தில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியாதா, அதுபோல் இங்கும் நடக்க வேண்டாம், தேவரீர் திருவுளம் பற்றி எப்படியாவது அவரை வாருங்கள் என்று கூப்பிட்டு விடுங்கள், இல்லை என்றால் அந்த கோபத்திற்கு நாமும் ஆளாகி விடுவோம். அடியா, அசடே, பிருகு வரவில்லை அடி, ஆணவம் வந்திருக்கிறது. ஆணவத்தை அழிக்கவே யாம் இத்திருவிளையாடல் புரிந்து கொண்டிருக்கிறோம். பேசாமல் இரு, ஒழுங்க ஆடு. இருந்தாலும் பெண் அல்லவா, தாயல்லவா, பயம் திருக்கயிலாயத்தில் ஏதாவது ஏற்பட்டு விட போகிறது என்று ஆடிக்கொண்டிருக்கிறார் பெருமான். அவருடைய முதுகுப்புறம் நிற்கிறார் பிருகு. எதிர்ப்புறமாக நின்ற உமையவள் தன் இருகரத்தையும் ஆண்டவனை அணைத்துக் கொள்வது போல, ஆலிங்கனம் செய்து போல அணைந்து கொண்டு, இந்த பின்புறமாக முதுகுப்புறமாக இந்த கையை வைத்துக் கொண்டு, வாருங்கள் வாருங்கள்
வாருங்கள் என்று மறைமுகமாக கூப்பிட்டு இப்படி கையை தாழ்த்தினார். சிவபெருமான் அழைக்கவில்லையே என்ற கோபத்தில் பிருகு என்ன செய்தார், கமண்டலத்திலிருந்து கொஞ்சம் ஆணவம் பாக்கி இருக்கு, சபித்தார். ஹே சுந்தரா, பரமேஸ்வரனுக்கு சுந்தரன் என்று ஒரு பெயர், அழகிலே மிகுந்தவன் பரமேஸ்வரன். இவ்வளவு அழகான வடிவம் உனக்கு இருப்பதனால் அல்லவோ நான் வந்தும் என்னை கவனியாக இருந்து விட்டாய், உனக்கு உருவ வழிபாடு இல்லாமல் போகட்டும் என்று சாபம் கொடுத்தார். அப்பொழுதே இறைவன் லிங்கமானான், சுற்றி இருந்த உமையவள் ஆவுடையாளாக மாறினாள். அதனால்தான் இன்னைக்கும் சிவலிங்கத்துல நடுவுல பானமாக இருப்பது சிவன், கீழே அணைத்துக் கொண்டிருப்பது ஆவுடையார். சிவலிங்கத்தை வணங்கினால் அம்பிகையையும் சிவனையும் ஒருங்கே வழிபட்ட புண்ணியம் பலன் கிடைக்கும் என்று நம்முடைய சமயம் கூறுகிறது. வாழ்நாள்ல நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம், மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலோ நாம எப்ப வாய புலப்போம் நமக்கு தெரியாது. ஆரோக்கியமா இருக்கேன்னு நினைக்கலாம், அடுத்த கணம் என்ன ஏற்படுமோ தெரியாது. ஆகினால கிடைத்திருக்கிற மானிட பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது, இதை வீணடிக்காம நல்லதையே எண்ணுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே சொல்லுங்கள், நல்லோரோடே எப்பொழுதும் இணங்குங்கள் என்று கூறி விடைபெறுவோம். ஓம் மங்களம் ஓங்காரமங்களம் ஓம் நம சிவாய குரவே மங்களம் ஓம் மங்களம் ஓங்காரமங்களம் ஓம் நம சிவாய குரவே மங்களம் மங்களம் நகர மங்களம் மங்களம் நகர மங்களம் நாம ஞானே குரவே மங்களம் 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 ஓங்கார மங்களம் ஓ நம சிவாய குரவே மங்களம் மங்களம் மகர மங்களம் மங்களம் மகர மங்களம் மககுரு நீனையாதே குரவே மங்களம் மங்களம் ஓம் மங்களம் ஓங்கார மங்களம் ஓ நம சிவாய குரவே மங்களம் ஸ்ரீ மங்களம் சீகர மங்களம் மங்களம் சீகர மங்களம் அன்னகிந்த தொழகே நீனே வாசம் குரவே மங்களம் மங்களம் ஓம் மங்களம் ஓங்கார மங்களம் ஓம் நம சிவாய குரவே மங்களம் வா மங்களம் பகர மங்களம் மங்களம் பகர மங்களம் படமுடனே வாச குரவே மங்களம் அல்லி வட பதினே குரவே மங்களம் மங்களம் ஓம் மங்களம் ஓங்கார மங்களம் ஓம் நம சிவாய குரவே மங்களம் யா மங்களம் ஜகார மங்களம் மங்களம் ஜகார மங்களம் யதி ரூப நீனையாதே குரவே மங்களம் யஜ்ஞ ரூப நீனையாதே குரவே மங்களம் எங்கையல்ல ரூப நீனையாதே குரவே மங்களம் 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 ஓங்கார மங்களம் நம சிவாய குரவே மங்களம் ஜெய சத்குரு சுவாமிகி ஜெய விக்ன விநாயகமூர்த்திக்கு சாரத தேவிக்கு வெற்றி வேலு முருகனுக்கு ஹர ஹர நம பார்வதி பதே ஜெய பராசக்தி மாதாக்கு போல புண்டலீக வரதே சத்குரு ஞானானந்தமூர்த்திக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு சமஸ்த பக்த மண்டலிக்கு
பிரம்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாமஸ்மரணம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.